அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே அன்பானவர்களே வைகாசி மாதம் தேய்பிரை அஷ்டமி பைரவ வழிபாடு இதுதான் இந்த ஆடியோவின் தலைப்பு ரொம்ப அற்புதமான நாள்ங்க இந்த நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபது வைகாசி மாதம் ரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வரப்போகுது இந்த தேய்பிரை அஷ்டமி அருமையான வழிபாடு அன்று மதியம் பனிரெண்டரை மணி வரைக்கும் இந்த அஷ்டமி இருக்குது அதனால் காலையில் இந்த வழிபாட்டை பண்ணுங்கள் நான் டாபிக் போகிறதுக்கு மேலே வழக்கம் போல சொல்கிறது தான் உங்களுக்கு எந்த ஆன்மீக பொருட்கள் வேணாலும் முறையாக சாபங்கள் நீக்கி பூஜையில் வைத்து அனுப்பி வைக்கப்படும் மேலும் எங்களது ஜோதிட வகுப்புகள் விரைவில் துவங்க உள்ளது யூடியூப் வாயிலாக அதனுடைய விளக்கத்தை நேற்று நம்ம சேனலில் ஒரு க கொடுத்துருக்கேன் கமெண்ட் மூலயமா கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன் படித்து பாருங்கள் நூற்றி எட்டு நாள் ஜோதிட பயிற்சி முகாம் நீங்கள் வீட்டிலேருந்தே பழகிறது அதை பற்றின விளக்கம் அடுத்து ஒரு ஆடி தனியாக போடுறேன் அதில் க சே அந்த நூற்றி எட்டு நாளுக்கு சேர்த்தி கட்டணம் வெறும் முந்நூறுரூபா தான் அந்த பயிற்சி முகாமில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே செய்கிறது பயிற்சி முகாம் கலந்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்களை உங்களுக்கு சொல்கிறோம் அன்பானவர்களே பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது தேய்பிரை அஷ்டமி வருதுங்க இந்த தேய்பிரை அஷ்டமியில் நாம் பைரவை வணங்க போகிறோம் க வணங்க வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் ஏன்னா அன்றைக்கி மதியானம் பன்னெண்டரை வரைக்கும் தான் உங்களுக்கு அஷ்டமி இருக்குது அதனால் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யுங்க எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் ஆல்ரெடி சு சுத்தம் பண்ணிவிட்டு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி திசை வந்து எந்த திசை வேணால் ஏற்றலாம் தெற்கு திசை தவிர ஏற்றி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக பைரவருக்கு பிடிச்ச பாயாசம் வைக்கலாம் அல்லது ஒரு டம்ளார் பால் ஒரு டம்ளார் பால் ஆனால் என்ன பண்ணால் பைரவருக்கு பாலை காய வைத்து கொஞ்சம் ஏலக்காய் போட்டு காய வைத்து அதை நல்லா ஆறுன பிறகு நீங்கள் நைவேத்தியமாக வைங்க அந்த பாலை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் அந்த பால் நைவேத்தியமாக வச்சுட்டு பைரவ காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்ல வேண்டும் என்னன்னா ஓம் சுவானத்வஜாய வித்மகே சூழஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் அருமையான ஒரு காயத்ரி மந்திரம் பைரவ காயத்ரி இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பாருங்க கொடுத்துருக்கேன் அல்லது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதிக்கோங்க இந்த மந்திரத்தை பார்த்தே சொல்லுங்க இருபத்தி ஒரு முறை எந்த திசையை பார்த்து சொல்லணும்னா வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்த்தாற்போல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இருபத்தி ஒரு முறை மந்திரத்தை சொல்லி பின்பு ஊதுபுத்தி கல்புரம் சுவாமிக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பூஜையை முடித்துட்டு அவங்க அன்றாட பணிக்கு போகிறது நல்லது வை அஷ்டமிங்க தேய்பிரி அஷ்டமி அதுவும் வைகாசி மாதம் வர்றது பைரவரை வணங்குறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசலாம் பைரவருக்குன்னு சிறப்பான விஷயங்கள் நிறையா இருக்குது நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது பைரவரை பற்றி நம்ம சேனலை அடுத்தடுத்து நிறைய பேசுவோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்களது மேலான கருத்துக்களை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லுங்கள் ஜோதிட வகுப்பாக இருக்கட்டும் அல்லது கன்னிதை பூஜை கலந்துக்கிறதாக இருக்கட்டும் அல்லது எந்த ஆன்மீக பொருளாக இருக்கட்டும் அது எங்களுடைய புத்தகப் படைப்பு எதிர்த்தேவையினாலும் வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்க கால் பண்ணாதீங்க நான் எடுக்க மாட்டேன் தவறாக நினைக்க வேண்டாம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தவரி பரவட்டும்